அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஓகேவா, நம்ம சேனலில் வந்து குக்கிங் டிஷ்ஷஸ் கிராஃப்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நிறைய போடுவோம். அது மிஸ் பண்ணாமல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் வச்சு ஒரு கேண்டி பார்க்க போகிறோம். இது வந்து நான் கொடுத்துருக்க, அது கசப்பு வராமல் இருக்க நான் கொடுத்துருக்க அளவை வந்து நான் சொன்ன டிப்ஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவை நான் சொன்ன டிப்ஸையும் கரெக்டாக கடைப்பிடிங்க, அப்போ வந்து கசப்பு வராது. ஓகே, ஒரு பாவக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி நடுவில் இருக்கிறது மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தயிரை ஊற்றிக்கோங்க. தயிரை ஊற்றிட்டு தயிர் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையால் கிளம்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு, அந்த கட்டி கட்டியெல்லாம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாவக்காவை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அது வந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த பாவக்காய் முங்குற அளவுக்கு இருக்கணும். ஓகே, இது வந்து ஒரு நாள் முழுக்க நீங்கள் விட்டுடுங்க அதை. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சக்கரை எடுத்து போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பாவக்காய், ஒரு நாள் முழுக்க விட்டு அந்த பாவக்காய் வந்து கழுவிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது உடையாமல், அந்த பாவக்காய் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, நம்மளுடைய பாவக்காய் வந்து மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அது கொதிச்சு வரும், கொதிச்சு கொஞ்சம் வெந்துட்டு வரும், அப்போ வந்து எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துலேருந்து. இது வந்து மெதுவாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அது உடஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கார்னிஷிங் மாதிரி ஒரு சிரப் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து சர்க்கரை மைதா தேவைப்படும். அதை எடுத்து அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டுத்தையும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா அப்போவே நீங்கள் வந்து கரண்டியால் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது வந்து கட்டி கட்டி ஆகிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக கட்டி கட்டி ஆகும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டி எல்லாம் போயிடும். அது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கட்டி போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் திக்கான உடனே ஃபுட் கலர், உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். நாங்கள் வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வேணால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா யாருக்கு வேணான்னா வேணால் ஆட் பண்ணுங்க. நாங்கள் சும்மா அந்த கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணோம். அப்புறம் பாவக்காய் வந்து லைட்டு கலராக பார்த்து வாங்கிக்கோங்க, டார்க்கு கலராக வாங்காதீங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பாவக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியில் போட்டு சக்கரை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பாவக்காய் வந்து எடுத்து கொஞ்சம் லைட்டாக மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, புரட்டிக்கோங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம அந்த புரட்டி வச்சு அந்த பாவக்காய் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா அது ரொம்ப கருக விட்டுடாதீங்க, கருக விட்டு அது ரொம்ப இதாகிடும், இறுகிடும். அதனால கொஞ்சம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நாங்கள் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம பண்ணோம்ல அந்த மிக்சர் சிரப்பு, அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பாவக்காய் வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா ரெடி நம்மளுடைய பாவக்காய். இந்த பாவக்காய் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம்.